Hi friends, welcome to DECIPHER TNPSC. In this video, we will talk about CORIOLIS for subject topic. This syllabus is TNPSC syllabus. Unit 3 geography is weather and climate topic. That is the CORIOLIS force. In the prelims, CORIOLIS force, cyclone, and rotation is the north hemisphere, southern hemisphere. This is the topic. This is the CORIOLIS force. If you study weather and climate topic, CORIOLIS force is the basic topic. In the video, the CORIOLIS force is the impact of the impact. So, let's go to the video. First, basic is the weather and climate topic. நம்மளோட எர்த் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இது வந்து ஜியாய்ட் ஷேப் அப்படினு சொல்வாங்க ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னா டயாமீட்டர் பெருசா இருக்கும் போல்ஸ்ல சின்னதா இருக்கும் ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா 24 ஹவர்ஸ்ல ரொட்டேஷன் ஆகணும் சோ ஈக்குவேட்டர்ல நீங்க இருக்கீங்க அப்படினா உங்க ஃப்ரெண்ட் போல்ஸ்ல இருக்காரு அப்படினா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை விட ஸ்பீடா சுத்தினா மட்டும் தான் இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸை 24 மணி நேரத்துல கவர் பண்ண முடியும் உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களோட கம்மியா தான் சுத்துவார் கம்மி ஸ்பீட்ல தான் சுத்துவார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Second, இப்போ நீங்க வந்து ஈக்குவேட்டர்ல இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் நார்த் போல்ல இருக்காரு அப்படினா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட ரொம்ப ஸ்பீடா சுத்துவீங்க உங்க ஃப்ரெண்ட் உங்களோட ஸ்லோவா சுத்துவாரு அப்போ இப்போ உங்க கையில ஒரு பால் இருக்கு அந்த பாலை தூக்கி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நார்த் போல்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட தூக்கி போடணும் அப்படினா அது உங்க சைடுல இருந்து பாக்கும்போது அவருக்கு ரைட்ல போய் விழற மாதிரி இருக்கும் ஏன் அப்படினா நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா கவர் பண்ணீங்க இன்னும் அவர் அந்த டிஸ்டன்ஸ கவர் பண்ணல அதனால உங்க சைடுல இருந்து பாக்கும்போது அந்த பால் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ரைட் சைடுல போட்டு விடுற விடுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க ஈக்குவேட்டர்ல இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் சவுத் போல்ல இருக்காரு அப்படினா நீங்க அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட் வந்து இன்னும் அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணல அப்போ நீங்க அந்த பாலை தூக்கி போடும்போது உங்க ஃப்ரெண்ட் கவர் பண்ணாத டிஸ்டன்ஸ் முன்னாடி வந்து விடுற மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்கும்னா நீங்க சவுத் போல் சைடு திரும்பி பாக்கும்போது உங்க ஃப்ரெண்டுக்கு லெஃப்ட் சைடுல போட்டு விடுற மாதிரி இருக்கும் இதுதான் செகண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஈக்குவேட்டர்ல வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் போல்ஸில் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு பாலை தூக்கி போடுறீங்க அப்படின்னா அது வந்து நார்த் போலில் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரைட் சைடில் போயிட்டு விடுற மாதிரி இருக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் விடுற மாதிரி இருக்கும் இந்த ஃபினாமினல் தான் CORIOLIS ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் CORIOLIS ஃபோர்ஸ் ஏற்படுது அப்படின்னா எர்த் வந்து ரொட்டேஷன் ஆகும்போது அதிக ஸ்பீடில் ரொட்டேஷன் ஆகும் அப்புறம் ஸ்பீடு வந்து வெலாசிட்டி வந்து ரெண்டு இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா CORIOLIS ஃபோர்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும் இதுதான் CORIOLIS ஃபோர்ஸ் அப்போது உங்கள் ஃப்ரெண்டு நார்த் போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு தூக்கி போட்டார் அப்படின்னா நீங்கள் கவர் பண்ண டிஸ்டன்ஸை தூக்கி போட்டுப்போம் அந்த சைடில் தான் பார்க்கும்போது அது ரைட் சைடில் தான் இருக்கும் அதுவே சவுத் போல் இருந்து ஈக்குவேட்டர் நோக்கி போட்டார்னா அது லெஃப்ட் சைடில் தான் இருக்க மாதிரி இருக்கும் இவ்வளோதான் CORIOLIS ஃபோர்ஸ் ஸோ நம்ம பார்த்தது என்னென்னா வெலாசிட்டி வந்து ஈக்குவேட்டரில் மேக்ஸிமமாக இருக்கும் போல்ஸில் மினிமமாக இருக்கும் இதுவே CORIOLIS ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா CORIOLIS ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஆங்கிள் ஆஃப் லேட்டிடியூட்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக வந்து லேட்டிடியூடு அதிகமானால் CORIOLIS ஃபோர்ஸ் அதிகமாகும் லேட்டிடியூடு கம்மியாக இருந்தால் CORIOLIS ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும் ஈக்குவேட்டர் லேட்டிடியூட் என்னென்னா 0 டிகிரி நார்த் போல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி இருக்கும் அப்போ CORIOLIS ஃபோர்ஸ் வந்து ஈக்குவேட்டரில் ஜீரோவாகவும் போல்ஸில் மேக்ஸிமமாகவும் இருக்கும் தேர்ட் நம்ம படிச்சிருப்போம் CORIOLIS ஃபோர்ஸ்னால சைக்ளோன்ஸ்லாம் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக்வைஸ்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக்வைஸ்லேயும் சுற்றும் அப்படின்னு படிச்சிருப்போம் இது எப்படின்னா சைக்ளோன் என்னென்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு விண்டுலாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சைட்ஸ்லேருந்து விண்டு மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருந்தோம் CORIOLIS ஃபோர்ஸ் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ இந்த ஏரோமா இருக்குது இந்த விண்டுக்கு வந்து ரைட் சைடு எதுனா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் இந்த விண்டுக்கு வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் இந்த விண்டுக்கு இப்படியும் இந்த விண்டுக்கு இப்படியும் டிஃப்ளெக்ட் ஆகும் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுற மாதிரி இருக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இதுவே சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருந்தோம் CORIOLIS ஃபோர்ஸ் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு
அப்போ இந்த இங்க இருக்க விண்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு இதுனா இந்த சைடு, இங்க இருக்க விண்டுக்கு வந்து இந்த சைடு, இங்க இருக்க விண்டுக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்க இருக்க விண்டுக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இது எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல இருக்கும். இந்த காரணத்தினால தான் நார்த் ஹெமிஸ்பியர்ல சைக்ளோன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சைக்ளோன் வந்து கிளாக் வைஸ்லையும் சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம கீழே இருக்க ஒரு இமேஜில் பார்க்கலாம். இது இந்தியாவில் வந்திருக்க சைக்ளோனு, கீழே ஈக்குவேட்டர் இருக்கும், நம்ம வந்து நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்கும். நீங்கள் இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி சுற்றிட்டுருக்கு. இதுவே ஆஸ்திரேலியாவில் வந்த சைக்ளோன் பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்க சைக்ளோன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டு இருக்கும், ஏன்னா அது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோரலிஸ் ஃபோர்ஸ் வந்து போல்ஸில் மேக்ஸிமமாகவும் ஈக்குவேட்டரில் ஈக்குவேட்டரில் ஜீரோவாகவும் இருக்கும். சைக்ளோன்ஸ் வந்து கோரலிஸ் ஃபோர்ஸ்னால நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ்லையும் சுற்றிட்டுருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, கோரலிஸ் ஃபோர்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா, ஒரு மாசான பெரிய ஆப்ஜெக்ட் வந்து அது சுற்றுற ரொட்டேஷன் ஸ்பீட்னால தான் ஏற்படும். ஸோ அப்போ எல்லா பிளானட்ஸுக்குமே வந்து கோரலிஸ் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு சில பிளானட்ஸுக்கு இருக்கும், ஆனால் எல்லாமே ஈக்குவலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் வந்து ஜூபிட்டரோட கம்மியான ரொட்டேஷன் ஸ்பீடில் தான் சுற்றும். அதனால் வந்து எர்த்தோட கோரலிஸ் ஃபோர்ஸ் வந்து ஜூபிட்டரோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.